ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 15th நம்ம ஸ்பெஷலாக ஒரு டிஷ் பண்ண போகிறோம். வித்தவுட் கேஸ் ஸ்டவ் நம்ம குக்கிங் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு 2 கேரட் எடுத்திருக்கேன், 1 பச்சை மிளகாய் பெருசாக எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம் 1 எடுத்திருக்கேன். ஸோ பச்சை மிளகாய் இன்னும் எக்ஸ்ட்ரா வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மேலேயும் கீழே கட் பண்ணிவிட்டு தோலை சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம திருவி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அவங்கவுங்க சாய்ஸ் தான். வெங்காயமும் அது மாதிரி நைஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன், பச்சை மிளகாயும் நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அதெல்லாமே பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் அதை வந்து சொன்ன மாதிரியே திருவி வச்சுட்டேன். கேரட்டு வெங்காயம் கட் பண்ணியாச்சு, அதே மாதிரி பச்சை மிளகாவும் நான் வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து நான் வந்து ஒரு டிஷ்ஷாக நான் செஞ்சு சாப்பிட்றதுக்காக செய்கிறதுனால இதை வந்து நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதை வந்து பாருங்கள், இது வந்து நம்ம வந்து வெங்காய பச்சடி செய்வோம் இல்லையா, ஸோ அதே மெத்தடில் கேரட் பச்சடிக்கு. ஸோ அதுலேருந்தே நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சமாக கேரட், வெங்காயம், பச்சை மிளகாய். ஸோ இது கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு. ஸோ இது எல்லாமே அவங்கவுங்க சாய்ஸ் தான். தயிர் வந்து நமக்கு வேணுங்கிற அளவுக்கு. ஸோ அந்த தயிர் வந்து என்ன அப்படின்னா, எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. கெட்டியான தயிராக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப பிடிச்ச தயிராக யூஸ் பண்ணாதீங்க. ஸோ லாஸ்ட்டாக நிலக்கடலை பவுடர், இது வந்து ஆப்ஷனல் தான். இது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, இதை ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஆகஸ்ட் 15th நான் அது மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். சிம்பிளான ஒரு டெக்கரேஷன் நம்ம வந்து பண்ணலாம். குக்கிங்கில் வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு காம்படிஷன் இருக்கா ஆகஸ்ட் 15th? ஸோ ஃபுட் ரிலேட்டடாக அப்படின்னா, நீங்கள் குட்டி பசங்களுக்காக இருக்கலாம், இல்லை உங்களுக்காக இருக்கலாம், நீங்களே வந்து இது மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு பச்சடியாக நம்ம சாப்பிட்ணும். மகாராஷ்டிராவில் வந்து கொஷிம்பீர் அப்படிம்பாங்க. ஸோ அது வந்து கேரட் கொஷிம்பீர் வந்து நம்ம வந்து சாப்பிட்ற டிஷ் அப்படிங்கிறதுனால கேரட், வெங்காயம், பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். ஸோ இதில் வந்து நமக்கு நீங்கள் ஜஸ்ட் ஃபார் டெக்கரேஷனுக்காக தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 15th. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, க்ரீன் கலரில் உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் தயிர் அந்த இடத்துல சேர்த்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் மட்டும்தான் அந்த தயிர் உங்களுக்கு அதே மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து திப்பி திப்பியாக ஆயிரும். ஸோ அதனால் பார்த்து ஆட் பண்ணுங்கள் எவ்வளோ நேரம் நீங்கள் வந்து அதை வச்சுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஸோ வெங்காயம் ஆப்ஷனல். அந்த இடத்துல நீங்கள் வெள்ளரிக்காய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் வெங்காயத்துக்கு பதிலாக. இது வந்து நம்ம வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா, இது மூணுமே சேர்த்து நான் வந்து ஒரு பச்சடியாக ஒரு கொஷிம்பீராக நான் செஞ்சதுனால இது மூணையும் சேர்த்து ஆகஸ்ட் 15th ஒரு சிம்பிள் டெக்கரேஷனாக நான் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ ஒரு ஃப்ளாக் மெத்தடில் நம்ம செஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நமக்கு அசோக சக்கரா வந்து மிஸ் ஆகவே கூடாது. உங்கள்கிட்ட ப்ளூ கலரில் வந்து கத்திரிக்காய் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணி சென்டரில் பிளேஸ் பண்ணிக்கோங்க, அசோக சக்கரா மாதிரி. என்கிட்ட ப்ளூ கலரில் கத்திரிக்காய் இல்லை, ஒயிட் கலரில் தான் இருந்தது. ஸோ அதனால் இது மாதிரி ஒரு கார்டில் நான் வந்து கட் பண்ணி ரவுண்டாக கட் பண்ணி அசோக சக்கரா வந்து இது பண்ணியிருக்கேன். அசோக சக்கரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மெயின். அதில் வந்து உள்ள சக்கராஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24 இருக்கணும் கம்பல்சரி. நீங்கள் வந்து நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், சும்மா ஒரு 4, 5, 6 அது மாதிரி சும்மா ஏதோ ஒரு ஃபார்முலாக்காக நீங்கள் வந்து ஒரு மெத்தடுக்காக அவங்க வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ அது மாதிரி பண்ணாதீங்க. ஒரு ஃப்ளாக் அப்படிங்கும் போது ப்ராப்பராக அசோக சக்கரா செய்கிறீங்க அப்படின்னா 24 ஆர்க்ஸ் அதில் இருக்கணும். அப்போ தான் வந்து அது ப்ராப்பரான ஃப்ளாகு. ஸோ அது வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு, கேஸ் பக்கமே நம்ம போக வேண்டியதில்லை, எந்த ஒரு இதுவுமே இல்லை. இதுக்கு வந்து நீங்கள் தாளித்து சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு கருவேப்பிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பிஞ்சாக கொழுந்தா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கருவேப்பிலையாக நம்ம தாளித்து போட்டோம் அப்படின்னா குட்டி பசங்க முத கூட நல்லா கடிச்சு சாப்பிடுவாங்க. இதில் தாளிப்பு வந்து நான் எதுவுமே கொடுக்கல, கொடுக்காமலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு காம்பினேஷன் வேறு லெவல். ஒரு சூப்பரான டிஷ் வித்தவுட் கேஸ் ஸ்டவ். பக்கமே நம்ம போக வேண்டியதே இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்டில். தென் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். 100% ஷியூராக சொல்கிறேன், ரொம்ப டேஸ்ட்டு. நீங்கள் வந்து டெக்கரேஷனுக்காக பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி க்ரீன் கலரில் பச்சை மிளகாய் மட்டும் இல்லாமல் வெண்டிக்காய் எடுத்துக்கோங்க, பீன்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா கேப்சிகம் கொடமிளகாய் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். வெள்ளை கலருக்கு வெள்ளரிக்காய் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தயிர் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் லிக்விடாக இது பண்ணும்போது. ஸோ நீங்கள் கேரட் வந்து நான் சீவி எடுத்துருக்கேன், நீங்கள் வந்து கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு எது தோணுதோ அது மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம ஒரு டிஷ்ஷாக நான் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக நான் யூஸ் பண்ண ஐடியாவில். ஸோ சிம்பிளாக என்கிட்ட இருந்ததை வச்சு நான் வந்து ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஆகஸ்ட் 15th நிறையா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ், தென் வந்து ஹோம் மேக்கர்ஸ்க்கு முத கொண்டு நிறைய காம்படிஷன்ஸ் வைப்பாங்க, அதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.